ஸ்ரீகுருப்போ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் குருசரணாரவிந்தாபியாம் நம. இன்னைக்கு ஏப்ரல் 29, 2017 சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் திருவேங்கடம் தெருவில் ஒரு கூடுதல் நடந்தது. அதில் அநேகமாக கலந்துட்டவால பெரும்பாலோர் எங்கிட்ட வேதம் கத்துருக்கிறவா தான், 8 லேருந்து 80 வயசு வரை இருக்கிற வச்சுங்களேன். அந்த கலந்துரையாடலில் டாபிக் என்ன தெரியுமா? டாபிக் சனி ஞாயிறு, சாட்டர்டே சண்டேஸ், இதுதான். அந்த கலந்துரையாடலுக்கு முன்னாடி நாளைக்கு பௌத்பாதாவோட ஜெயந்தி அல்லவா, சங்கர் ஜெயந்தி, அதனால் அதை முன்னிட்டு பௌத்பாதாவோட சித்திரப்பட்டதுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி கற்பூரார்த்தி காட்டி எல்லாரும் பிரசாதமும் எடுத்துட்டோம். தோட்டகாஷ்டமும் இருந்தது, தோட்டகாஷ்டம் சொல்லி எல்லாரும் நமஸ்காரமும் பண்ணினோம். அதற்கு பிறகு இந்த கலந்துரையாடல் ஆரம்பிச்சது. கலந்துரையாடல் டாபிக் சொல்லிட்டு தலைப்பு என்னண்டு, சனி ஞாயிறு. இந்த கலந்துரையாடல் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற நண்பர்கள்லாம் சொன்னா, பெரும்பாலோர் கிட்ட வந்து மாமா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு நீங்க சொன்னதுல கடைசியில ஒரு கருத்து, இந்த சனி ஞாயிறு அதை தலைப்பா வச்சுண்டு, இது உடனே நீங்க சோசியல் மீடியாவில் ரெக்கார்ட் பண்ணுங்க, வீடியோ ரெக்கார்ட் மூலமா நாங்கள் என் நண்பருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணோம்னா. சரி, என்ன அந்த சனி ஞாயிறுன்னு கேட்கறீங்களா? ரொம்ப சிம்பிள், சனிக்கிழமை என்ன ஞாபகம் வரணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஞாபகம் வரணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பௌத்பாதால் ஆச்சாரியாலே அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்க, அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, மகனியர்களா மகான்கள் பெரியவாழ்லாம் நிறைய எழுதியிருக்கா, ஸ்லோகங்களும் ஸ்தோத்திரங்களும் இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரம் அந்த மாதிரி ஒரு வெறும் ஸ்லோகம் மாத்திரம் கிடையாது, அது வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் கிடையாது, அது கிட்டத்தட்ட ஒரு உபாசன மந்திரத்துக்கு சமானமா பெரியவாழ்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல் அது. சனிக்கிழமை சனிக்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இல்லத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக ஒரு இடத்துல கூடி சமஷ்டியா பாராயணம் பண்ணணும். முடியலையா தனியாவது பண்றது. சரி, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், சகஸ்ர காயத்ரி. யாருக்கெல்லாம் உபநயன சம்ஸ்காரம் ஆயிருக்கோ அவ அத்தனை பேரும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காத்தால சஞ்சாதனம் பண்ணி முடிச்ச உடனே சகஸ்ர காயத்ரி பண்ணணும். காயத்ரிய சகஸ்ர ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். காத்தால பண்ண முடியலன்னா சாயந்தரம் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நீ கலந்துரையாடல். நண்பர்களே, சொன்னா நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுவேன், அந்த கூடுதல் முடிஞ்ச உடனே பெரும்பாலும் அங்கேயே சங்கல்பம் பண்ணிட்டா, இனிமேல் சனிக்கிழமை வந்தா எங்களுக்கு வந்து வேற எதுவும் ஞாபகம் வருதோ இல்லையோ, சகஸ்ரநாமம் ஞாபகம் வரும். சகஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் ஞாபகம் வரும் எங்களுக்கு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா நாங்க சகஸ்ர காயத்ரி, அதாகப்பட்டது காயத்ரி மந்திரத்தை சகஸ்ர ஆவர்த்தி ஜபம் பண்ண போறோம். இது ரெண்டும் நடந்ததுன்னா யாவ ஜீவனும் சுக ஜீவனும் அஷ்யூர்டு, குடும்பத்துக்கும் நல்லது, குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் சரியான ஒரு பண்பு பதிவு, கலாச்சார பண்பு பதிவு கிடைக்கும். மூணாவது, உலகத்துக்கே இது க்ஷேமம், லோகக்ஷேமார்த்த தரும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப பவர்ஃபுல், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சொல்லலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உபநயன சம்ஸ்காரம் அத்தனை பேரும் காயத்ரி மந்திரத்தை சகஸ்ர ஆவர்த்தி பண்ணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சங்கல்பம் எதுவும் தேவையில்லை, உட்காந்துக்க வேண்டியது சுத்தமான இடத்துல சுக்லாம்பதனம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆனா சகஸ்ர காயத்ரி அப்படி இல்லை, உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, அதுக்கு உண்டான யதோக்தமான சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஆவாகனம் எல்லாம் உண்டு, அது திரும்பி உங்களுக்கு எல்லாம் யதோக்தமா பண்ணணும். சகஸ்ர காயத்ரி அது விளையாட்டு அல்ல, விஷ்ணு சஹஸ்ரம் விளையாட்டு அல்ல, குருமுகமாக கத்துக்கணும், இல்லைன்னா தப்பு தப்பா வார்த்தைகள் நமக்கு வாயில வரும்.
குருமுகமாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பண்ணலாம். தினம் பண்ண நல்லது, அது விஷயம். குறைந்தது சனிக்கிழமையாவது. அதே மாதிரி சகசிர காயத்ரி நித்திய மன்றமா இருக்கா? ஆமா, காயத்ரி ஜபத்தை சகசிர ஆவர்த்தி நித்திய மன்றமா இன்னும் நம்மிடையே இருக்கா? நிறைய பேர் இருக்கா. குறைந்தது ஞாயிற்றுக்கிழமையாவது பண்ணணும். சனிக்கிழமைனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஞாபகம் வரணும், ஞாயிற்றுக்கிழமைனா சகசிர காயத்ரி ஞாபகம் வரணும். அப்படிங்கிறதா இன்னைக்கு அந்த கலந்துரையாடல பேசப்பட்டது. இதை வந்து உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இது யாரெல்லாம் முடியுமோ அவ யாரும் பண்ணலாமே. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெரியவாவெல்லாம் வழிகாட்டினது தான் அது. நம்ம எதுவும் புதுசாக சொல்லல. இன்ஃபேக்ட் காயத்ரி ஜபத்தை சகஸ்திரி ஆவர்த்தி பண்ணணும்னு சொல்லாத ஆச்சாரியர்களே கிடையாது, எல்லாரும் சொல்லியிருக்கா. நம்ம எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாலோட பாதார விந்தங்களை நமஸ்காரம் பண்ணி, அந்த கோட்டி நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சாரியாலை வேண்டிக்கிறேன். அரஹர சங்கர ஜய ஜய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர, ஜெயேந்திர சங்கர விஜேந்திர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சனிக்கிழமைனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஞாபகம் வரணும், நாத்திகமேனா உபநயன சம்ஸ்காரம் அத்தனை பேருக்கும் சஹஸ்ர காயத்ரி ஞாபகம் வரணும். நாராயணா.